ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு தமிழ் செஸ் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியன் குவாலிஃபர்ஸில் நம்ம குவார்ட் ஃபைன்ஸில் ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பேரிங் இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு குட்டி சிங்கத்துக்கும் பெரிய சிங்கத்துக்கும் நடந்த போட்டி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இதில் மற்ற பேரிங்லாம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேரிங் தான் அரவிந்த் சிதம்பரம் வெர்சஸ் சூரிய சேகர் கங்குலி அடுத்த ஹர்ஷா வெர்சஸ் அர்ஜுன் எர்கேசி ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேரிங் பட் எனக்கு பிடிச்ச பேரிங் இது தான் ஸோ அதனால் இவங்களுக்குள்ளே நடந்த ஒரு முக்கியமான போட்டி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த கேம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கலாம் நம்ம சேனலுக்கு டொனேஷன் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் ஸோ இந்த கேமில் ஒயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம பிரக்னன் வந்து ஒயிட்டு ஸோ இங்கே ஆதிபன் பாஸ்கரன் வந்து பிளாக் பீஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த கேம் நான் பிளாக் சைட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் போர்டை ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கேமோட லெசன் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஸ்க்ரீனில் ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் அதாவது தமிழில் போட்டிருந்தோம் என்ன லெசன் அப்படின்றது ஸோ எப்படி இதை மாதிரி ஒரு இது ஒரு வேளை நமக்கு தடுக்க முடியாத ஒரு பிரச்சனையா இல்லை தடுத்துருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேமை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஸோ இங்கே டி ஃபோர் வந்து ஓப்பன் பண்ணுறாரு நம்ம ப்ர பிரகனந்தா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட் டு எஃப் சிக்ஸ் ஸோ நான் உங்களுக்கு இதுக்கு பலமுறை விளக்கம் கொடுத்துருக்கேன் நமக்கு டி ஃபோருக்கு வந்து நம்ம யூனிவர்சலாக ரிப்ளை பண்ணுறமோ நைட் டு எஃப் சிக்ஸ் அடுத்து சி ஃபோரு ஸோ நம்ம சென்டரை வந்து ஸ்பேஸ் கெயின் பண்ணுறது தான் நம்மளுடைய குயின்ஸ் கேம்பீட்டில் இருக்கிற இந்த டைப் டைப் ஆஃப் மூவோட ஒரு ஐடியாவே இந்த சி ஃபோர் டி ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலென்ட்டாக வந்து சென்டரை கண்ட்ரோல் தான் இந்த ஐடியா ஸோ இங்கே ஜி சிக்ஸ் போகிறார் ஆதிமன் ஸோ அடுத்து நைட் டு சி த்ரீ நைட் டு சி த்ரீக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா கிங்ஸ் இண்டியன் செட்டப் எதிர்பார்த்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டி ஃபைவ் விளையாடிட்டார் ஸோ டி ஃபைவ் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கிரண்ட்ஃபீல்ட் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தியெட்டிக்கல் ஐடியா ஸோ டி ஃபைவ் இங்கே நம்ம டி ஃபைக்கு அப்புறம் என்ன வேரியேஷன் பார்க்குறோன்னா இது வந்து எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் சொல்லுவாங்க ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால ஸோ சி கேப்டஸ் டி ஃபை நைட் கேப்டஸ் டி ஃபைவ் இங்கே ஒயிட் என்ன பண்ணுவார் சென்டரில் திரும்பவும் ஸ்பேஸ் கெயின் பண்ணுவார் ஸோ இப்போ இந்த இ பாண்ட் டி பாண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஸ் பர் த ஓப்பனிங் ப்ரின்சிபல் நான் நிறைய வீடியோவில் பேசியிருப்பேன் ஸோ அதுக்கு எனங்க கரெக்டாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரியும் என்னென்னா ஆஃப்டர் இந்த நைட் கேப்டல் சி த்ரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சி பாண்ட் ஸோ சி பானை வந்து இப்போ உனக்குமே டீப்பான வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு இப்போ பிளாகோட பெர்ஸ்பெக்டிவ்வில என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் மார்க் பண்ணி வச்சுருக்க தான் பிளான் ஸோ பிஷப் டூ ஜி செவன் ஐடியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயின் டு ஏ ஃபைவ் மேபி நம்ம பான் டு சி ஃபைவ் அதுக்கப்புறம் ஃபாலோடு பை நைட் டு சி சிக்ஸ் ஸோ இது மாதிரி உங்களுக்கு டீப்பான ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்து வரும் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபென்ஸு இது வந்து கிரண்ட்ஃபில் டிஃபென்ஸில் ஒரு முக்கியமான வேரியேஷன் இது நீங்கள் கற்றுக்கணும் ஏன்னா இங்கே டாப் லெவலில் வந்து இந்த வேரியேஷன் நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க ஸோ பிசி த்ரீ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் ஜி செவன் நைட் டூ எஃப் த்ரீ ஸோ நிறைய பேர் வந்து நமக்கு ரொ ரொம்ப பிகினர் பிகினருக்கு முன்னாடி இருப்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இந்த மூவ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டுப்பிடாக தெரியும் என்ன காரணம்னா எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு வந்து டார்க் கரில் இருக்குது நம்ம ஏன் வந்து இந்த பிஷப் வந்து இங்கே ஃபேன்ஷூட் அப் பண்ணுறோம் எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம் அப்படின்றது பட் எப்படி வந்து இங்கே ஆதிபன் வந்து இது ஆக்டிவேட் பண்ணுறாரு அப்படின்றது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நைட் டு எஃப் த்ரீ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி ஃபைவ் ஸோ பிரேக்கிங் தி சென்டர் ஸோ அடுத்து பிஷப் டு இ த்ரீ ஸோ வேறு வழி கிடையாது உங்களுக்கு இங்கே நம்ம நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருவீங்க ஏன் கேப்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட் கேப்சர் பண்ண முடியாது காரணம் என்னென்னா டாக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இது லூசிங் ஃபார் ஒயிட் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து இது ஒரு ஃப்ரீ பீஸ் ஆகிடும் கண்டிப்பாக ஃப்ரீ பீஸ்னு சொல்ல முடியாது மேபி வி வில் பிளாக் த செக்கு பட் அந்தளவுக்கு வந்து இந்த பொசிஷனை வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் கூட ஒரு பீஸை வந்து அது எக்ஸ்சேஞ்ச் டவுனில் ஓப்பனிங்லேயே விளையாட முடியாது ஸோ அதனால் இது வந்து சும் ஸ்மால் ஒரு ட்ராப் இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது பிக்னர் ட்ராப்பு ஸோ பிஷப் டூ ஜி ஃபோர் ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு இப்போ விளையாடுற எல்லா மூவுமே நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி நான் சொன்ன பிளான் படி இந்த டி ஃபோர் பாயிண்ட்டை ப்ரெஷர் பண்ணுறது தான் இந்த ஐடியா எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் டி ஃபோரோட டிஃபெண்டரை நம்ம அண்டர்மைன் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நைட்டை வந்து ஒரு இது ஒரு நல்ல பீஸ் கிடையாது நல்ல பீஸ்னால் எப்படி சொல்கிறது இது வந்து ஐடியல் பீஸ் கிடையாது நம்ம இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அது வந்து ஒரு பின்னில் மாட்டியிருக்கு ஸோ அடுத்து பிஷப் ஜி ஃபோர் குயின் ஏ ஃபோர் சோ ஸோ இங்கே வந்து கன்வீனியன்ட்டா வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுறாரு என்ன கன்வீனியன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குயினை வந்து செக்கு கொடுத்து தப்பிச்சிருக்காரு ரெண்டாவது அந்த பின்னை அதை அன்பின் பண்ணியிருக்கிறாரு ரெண்டாவது இந்த ரூக்கை வந்து பிரிங் ஒனம் இது வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி பொசிஷனில் இது வந்து நியூ கேம் ஆக்சுவலாக ஸோ குயின் ஏ ஃபோர் செக்கு நைட் டு டி செவன் பிளாக்கிங் த செக் ரூக் டு டி ஒன் ஸோ இருந்தாலும் இங்கே திரும்ப ஒரு பின்னில் தான் இருக்கார் ஏன்னா நைட்டை நீங்கள் மூவ் பண்ண முடியாது யூவில் லூஸ் தி ரூக்கு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கேசல் பண்ணுறாரு ஸோ பிஷப் டு இ டு டூ டெவலப்பிங் மூவ் ஸோ சி கேப்டஸ் டி ஃபோர் ஸோ இங்கே ஒய்டு இப்போ என்ன பண்ணுறாருனா கேஸ்லிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாரு ஸோ நான் தம்னில் போட்டிருப்பேன் கோட்டை கட்டியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன அப்படின்னா இந்த மூலிருந்து பிளாக் வந்து ஒயிட்டை கேஸ்லிங் பண்ண விட விடவே மாட்டார் ஒரு பானை சாக்ரிஃபைஸ் பண்ணியாவது நம்ம கேஸ்லிங் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத லேட்டராக தான் யோசிச்சிருப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த இந்த சென்டரில் இருக்கிற இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பான்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு ஒயிட்டுக்கு ஆனால் என்ன என்ன பிரச்சனைனா இது வந்து இப்போது இந்த நைட் எஃப்த்ரில் இருக்குது அப்படின்றதுனால இப்போதைக்கு இது வந்து ஹேங்கிங் பான் சுச்சுவேஷனில் இருக்குது அப்போ என்ன பண்ணுவார் இதை டார்கெட் பண்ண ஆரம்பிப்பார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் உடனே கேஸ்லிங் பண்ண முடியாது காரணம் என்ன அப்படின்னா நைட் டு எஃப் சிக்ஸ் ஸோ நைட் டு சிக்ஸ் என்ன பண்ணுது இ ஃபோர் பணம் அட்டாக் பண்ணுது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் புஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புஷ் பண்ணலாம் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா திரும்பவும் நைட்டு உள்ளே உள்ள ஜம்ப் ஆகிட்டு இந்த மாதிரி உங்கள் பிஷப்பை அட்டாக் பண்ணும் ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸாக வந்து நீங்கள் கேஸ்லிங் பண்ண முடியாமல் தடுத்துகிட்டே இருப்பார் அதனால் இங்கே என்ன பண்ணுறாரு டிஃபை ஆடுறாரு ஸோ இந்த மாதிரி குயின் வந்து எனக்கு டிஃபெண்ட் பண்ணோம் என்னோடய குயின் ஏ ஃபோரில் இருக்க குயின் வந்து இதை டிஃபெண்ட் பண்ணும்போது போது ஸோ அதனால் இந்த மாதிரி பானை அட்வான்ஸ் பண்ணுறாரு ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம பண்ணவே கூடாது ஏன்னா குயின் எப்பவுமே வந்து ஒரு ஐடியல் டிஃபெண்ட்ரு கிடையவே கிடையாது இதுதான் உங்கள் பெரிய லெசன் இந்த எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பானுக்கு நம்ம குயினை இருந்து டிஃபெண்ட் பண்ணணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது இங்கேவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஏதாவது யோசிச்சியாக ஒரு விளையாடி இருந்துக்கலாம் பெட்டர் மூவாக ஸோ இங்கே ஏன் பண்ணக்கூடாதுன்னா இப்போ நம்ம எனி காஸ்ட் வந்து அவர் என்ன பண்ணுறாரு நீ கேஸ்லிங் பண்ணக்கூடாமல் தடுக்கிறாரு ஸோ பி ஃபை ஸோ பிஷப் கேப்சஸ் பீ ஃபை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் குயின் கேப்சஸ் பீஃபை ஆடினீங்க அப்படின்னா நைட் கேப்சஸ் இ ஃபோர் பெரிய த்ரெட்டோட வருது ஸோ அதனால் இங்கே பிஷப் கேப்சஸ் பீ ஃபை தான் லாஜிக்கலான ஒரு மூ ஸோ ரூக் டு பி எயிட்டு ஸோ அந்த பீஸை வந்து அட்டாக் பண்ணுறாரு ஸோ இங்கே ரூக் பி எய்ட்கு அப்புறமும் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு டாக்டிக்கலான ஒரு ஐடியா இருக்குது ரூக் பி எய்டுக்கு முன்னாடி என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டேரெக்டாக நீங்கள் நைட் கேப்சஸ் இ ஃபோரும் ஆடலாம் என்னன்னா இங்கே நீங்கள் இதை குயினால் கேப்சர் பண்ணும்போது இந்த பிஷப் டிஃபெண்ட் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸோ குயின் செக் வச்சு நம்ம பிஷப் ரெக்க ரெக்கவர் பண்ணிடலாம் ஸோ அதுதான் ஐடியா ஸோ குயின் கேப்சஸ் இ ஃபோர் பிஷப் கேப்சஸ் எஃப் த்ரீ ஜி கேப்சஸ் எஃப் த்ரீ குயின் ஏ ஃபைவ் செக்கு கிங் எஃப் ஒன் அடுத்து குயின் கேப்சஸ் பி ஃபைவ் ஸோ இப்போது பிளாக்கு சாரி ஒயிட் என்ன பண்ணியிருக்கலாம் கிங்கை வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியலாக வந்து கேஸ்லிங் பண்ணியிருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஐடியா ஸோ அடுத்து ரூக் பிஐட் தான் பார்த்தோம் இது மாதிரி ஒரு டாக்டிக்கல் ஐடிக்குள்ளே போகல ஸோ லெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டூ சி சிக்ஸ் வந்து விளையாடுறாரு நைட் டு ஹெச் ஃபைவ் ஸோ இங்கே என்னென்ன பிளான் தான் இது எல்லாமே வந்து பிளாகோட ப்ளான்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனால் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்கொயர்ஸ் தவிர மீதி எல்லா ஸ்கொயரும் டிஃபென்ஸில் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குயின் ஏ ஃபோர் வந்து ஏ ஃபைவ் ஸ்கொயரில் டிஃபெண்ட் இருக்கு இந்த ரூக்கு வந்து பேக் பேக்ராங்கை டிஃபெண்ட் இருக்கு பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேமில் அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும் பாருங்கள் ஸோ குயின் கேப்ஸ் ஏ செவன் அனதர் பான் ஸோ இப்போது ஆதிபன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பான்ஸை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து கிங் சைடு வச்சுருக்காரு மற்றபடி அவருக்கு பான்ஸே கிடையாது ஸோ அதே வந்து நமக்கு ப்ரககுக்கு வந்து நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயின்ஸ் வச்சிருக்கிறார் ஆப்வியஸாக ரெண்டு பான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது இங்கே அன்னப்போஸ்டு பாசர் வேறு இருக்குது ஸோ நிறைய ப்ராப்ளம் இருக்கும் பிளாக்குக்கு பட் எப்போ ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா என் கேமில் ப்ராப்ளம் இருக்குது நம்ம என் கேமே போகலை அப்படின்னா யாருக்கு ப்ராப்ளமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒயிட்டுக்கு தான் ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ பிஷப் கேப்சஸ் எஃப் த்ரீ ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அந்த இம்பாலன்ஸை வர வைக்கிறாரு என்ன இம்பேலன்ஸு ஸோ பிஷப் வந்து கிவப் பண்ணுறாரு ஸோ பிஷப் பேர் வந்து அப் பண்ணிவிட்டு இந்த வீக்னஸை கிரியேட் பண்ணுறாரு ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிங் சைடு வந்து கேஸ்லிங் பண்ணலாம் பட் அவ்வளோ சேஃப் கிடையாது இருந்தாலும் இன்னும் குயின்ஸ்லாம் வந்து குயினு குயினோட போஸ்ட் வந்து இன்னும் ஆக்டிவேட் ஆகலை ஸோ இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கோ குயின் டூ டி சிக்ஸ் வந்து விளையாடுறாரு ஸோ குயினை வந்து ஒரு லிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு ஸோ ஐடியா என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஐடியானாக்கா இந்த நைட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம் ரெண்டாவது குயினை வந்து நம்ம கிங் சைடு வந்து கொண்டு போகலாம் ஈஸியாக ஸோ இதுதான் வந்து இங்கே பிளாக்கோட ஐடியா ரெண்டாவது இந்த செக் கூட நமக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இந்த பொசிஷனில் மறைஞ்சிருக்கு ஆனால் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து சாரி ஒயிட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது இன்ஃபேக்ட் ஒயிட் பெட்டராகவே இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லுது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு பானால் இவர்கிட்ட இருக்க காம்பன்சேஷன் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அதுதான் பிரச்சனை ஸோ நெக்ஸ்ட்டு குயின் டு டி செவன் ஸோ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வாய்ப்பில்லா ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு குயின் எஃப் சிக்ஸ் வந்து விளையாடுறாரு ஸோ குயின் எஃப் சிக்ஸ் குயின் ஜி ஃபோர் ஏன்னா இங்கே எஃப் த்ரீ வந்து ஹேங்கிங்கில் இருக்குது டூ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து சாரி டூ ரூக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோக் பண்ணிட்டோம் ஸோ அதனால் அதை டிஃபெண்ட் பண்ணணும் ஸோ குயின் சி த்ரீ செக்கு ஸோ ஃபோ நான் இங்கே வந்து நான் இங்கே ஜி என்ன சொல்கிறது பி ஃபோர் செக் நான் சொல்லியிருந்தேன் பட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது பட் இங்கே சி த்ரீல வந்து செக்கு கொடுக்குறாரு ஸோ இந்த செக்கு நீங்கள் ரெண்டு முறை வந்து அதாவது ரெண்டு மாதிரி நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலாம் ஒன்று வந்து கிங்கை மூவ் பண்ணலாம் அப்படிலாம் பிஷப்பால் டிஃபெண்ட் பண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நானாக இருந்தால் பிஷப்பால் தான் அதை அவரை டிஃபெண்ட் பண்ணியிருப்பேன் ஏன்னா வந்து குயினை நம்ம அட்டாக் பண்ணுறோம் அதனால் நமக்கு ஒரு டெம்போ வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் பட் அவர் என்ன பண்ணுறாரு கிங்கை நம்ம வந்து டேஞ்சர்லேருந்து காப்பாற்றிக்கலான்னு சொல்லிட்டு மேபி அவர் இந்த ஐடியா கூட வச்சிருந்துருப்பார் ஆர்டிஃபிஷியல் கேஸ்லிங் ஸோ கிங் எஃப் ஒன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பான் டு எஃப்ஐ ஸோ பொசிஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாரு ஏன்னா கிங் வந்து கேஷ்லிங் பண்ணல ஸ்டக்காக நிற்கிது ரூக் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று ஸ்டக்காக நிற்கிறாங்க ஸோ அதனால் எஃப்ஐ வந்து விளையாடுறாரு ரொம்ப லாஜிக்கலான மூவ் தான் ஸோ இ கேப்சஸ் எஃப்ஐ ரூக் டு பி ஃபோர் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூக்காலையோ இல்லை பானால் கூட கேப்சர் பண்ணலாம் ஏன்னா ஜி ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் பட் இந்த இடத்துல ஐடியெல்லாம் தெரியல பட் நம்மளாக இருந்தால் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம் ஆனால் இங்கே ஆதிமன் வந்து என்ன பண்ணுறாருனா ரூக் பி ஃபோர் வந்து விளையாடுறாரு ஸோ ரொக் பி ஃபோர் குயின் அட்டாக் பண்ணுறாங்க குயின் டு ஜி ஃபைவ் ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து டெட் ஈக்குவல் ஸோ ஆனால் இப்போது இவர் பண்ண குயின் ஜி ஃபைவ் மூவ் வந்து தப்பான மூவாக இருக்குது என்ன காரணம்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டான மூவ் எதுனா குயின் டூ ஹெச் த்ரீ ஸோ குயின் டூ ஹெச் த்ரீ ஏன் வந்து கரெக்டான மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஸ்கொயர்ஸ்லாம் நமக்கு டிஃபென்ஸில் இருக்குது ஸோ இதே நம்ம குயின் ஜி ஃபைவ் ஆடும்போது இந்த எஃப் த்ரீ வந்து உங்களுக்கு அன்டிஃபைண்டாக இருக்குது மீனிங் என்ன அப்படின்னா இந்த டிஃபெண்டரான இந்த டார்க் ஸ்கொயர் பிஷப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பான் வந்து அன்டிஃபெண்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க கேமில் இப்போது ஸோ குயின் ஹெச் த்ரீ நைட்டு எஃப் ஃபோர் பிஷப் கேப்சஸ் எஃப் ஃபோர் ரூ கேப்சஸ் எஃப் ஃபோர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பான் வந்து டிஃபென்ஸில் இருக்குது கரெக்ட்டுங்களா ஸோ அடுத்து எஃப் கேப்சஸ் ஜி ஃபோர் வந்து விளையாடலாம் இங்கே நீங்கள் வந்து கேப்ச்சர் பண்ணாலும் நமக்கு என்ன இங்கே வந்து நமக்கு வந்து மேட்டிங் ப்ராப்ளம் இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணணும் பானை தான் கேப்சர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸோ அடுத்து பிஷப் டு டி செவன் விளையாடுறாரு ஸோ பிஷப் டு டி ஃபோர் அடுத்து இந்த மாதிரி நம்ம ஈக்குவலான கேம் தான் இது இதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ரெண்டு ப்ளேயர்ஸ்க்குமே ஆனால் இந்த மாதிரி நம்ம எதுவுமே பார்க்கல ஸோ அதனால் பிறகு என்ன பண்ணுறாருன்னா குயின் ஜி ஃபைவ் வந்து விளையாடனாரு ஸோ பிஷப் டு எஃப் சிக்ஸ் ஸோ குயினை வந்து ஒரு போ கொஷின் மார்க்கு ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா குயின் டு ஜி ஒன் ஸோ இதை தான் நீங்கள் தமிழ்நிலை பார்த்துருப்பீங்க ராணியும் ராஜாவும் பக்கத்தில் இருக்கலாமா அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு தமிழில் போகலாமான்னு பார்த்தேன் பட் யோசித்து பார்த்தேன் ஸோ அது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சு வேறு ஏதாவது ஒரு கேமுக்கு நம்ம அந்த த அந்த ஸ்லோகனை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் மாற்றிட்டேன் ஏன்னா நான் இங்கே வந்து டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா குயின் டு ஜீவன் வந்து விளையாடிட்டார் ஸோ ராணியும் ராஜாவும் வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டாரு இப்போ இங்கே பிளாக் பீஸ்லாம் வந்து ரெடியாக இருக்கிறாங்க ஸோ கிங்க வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு பானை சாக்ரிஃபைஸ் பண்ணியாவது இங்கே பிரக்னம் வந்து கண்டிப்பாக வந்து கேஸ்லிங் பண்ணியிருக்கணும் ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் ஏ ஒயிட் பிளேயராக கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது காம்பன்சேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் அதர்வைஸ் நீங்கள் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரூக் பான் என் கேமாக ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பான் வச்சுருந்தாலும் வின் பண்ண முடியாது இது வந்து நம்ம டேபிள் பேஸ் ட்ரா அப்படின்ற கான்செப்ட்குள்ளே போயிருந்துருக்கலாம் ஸோ இது எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக ஸோ லிட்ஸ் இக்குவின் ஜி ஒன் ஸோ பிஷப் டு டி ஃபோர் ஸோ பிஷப் டு டி ஃபோர்க்கு பதில் நம்ம இங்கே வேறு மூ கூட விளையாடலாம் ஸோ என்ன மூ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உடனே நைட் எஃப் ஃபோர் கூட ஆடலாம் ஸோ நைட் எஃப் ஃபோர் ஸோ பிஷப் கேப்சர்ஸ் ரூ கேப்சர்ஸ் இப்போ நம்ம எஃப் த்ரீ பண்ண அட்டாக் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷனுக்குள்ளே போயிருந்துருக்கலாம் ஸோ பட் இது நம்ம பார்க்கல கேமில் ஏதாவது அவர் என்ன பண்ணார்னா பிஷப் டு டி ஃபோர் வந்து விளையாடினார் ஐடியா இஸ் வெரி சிம்பிள் சப்போஸ் நீங்கள் கேப்ச்சர் பண்ணிங்கன்னால் நான் சொன்ன மாதிரி குயின் வந்து இங்கே எஃப் த்ரீல கேப்சர் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ரூக்கையும் அட்டாக் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த நைட்டு உள்ளே ஜம்ப் ஆகிட்டு இந்த எஸ்கேப் ஸ்கொயர்ஸ்லாம் அழகாக கவர் பண்ணும் நம்ம ஒரு செக் கொடுத்தா மட்டும் போதும் இட் இஸ் மேட் ஸோ அதனால தான் இந்த பிஷப் டு டி ஃபோர் பிஷப் டு டி ஃபோர் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு டாக்டிக்கலான ஒரு மூவ் ஸோ ரூ கேப்சஸ் டி ஃபோர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூ கேப்சஸ் டி ஃபோர் ஸோ அடுத்து குயின் டு ஜி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா குயின் டு ஜி ஃபைவ் வந்து வராரு ஏன்னா மேபி எஸ்கேப் பண்ணுறதுக்காக இருக்கும் கிங்கை எஸ்கேப் பண்ணுறதுக்கு பட் டூ லிட்டில் டூ லேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா குயின் ஜி ஃபைவ் வந்து திரும்பவும் வந்து ஒரு மிஸ்டேக்காக தான் அமையுது பெட்டர் மூவ் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல கிங் ஜி டூ விளாடி இருந்துருக்கலாம் ஸோ கிங் ஜி டூ ஸோ கிங் ஜி டூக்கு அப்புறம் ஃபர்தராக வந்து கேம் கண்டினியூ ஆகிருக்கும் மேபி நம்ம நைட் செக் கொடுத்து கடுப்பேற்றிருக்கலாம் திரும்பவும் வந்து கிங் வந்து வாய்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா நீங்கள் நைட் செக்கு கொடுக்கும்போது நம்ம பிஷப்பாலேயும் கேப்ச்சர் பண்ணலாம் ஸோ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த இடத்துல ஸோ குயின் ஜி ஃபைவ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட் டூ எஃப் வந்து விளையாடுறாரு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்கொயர்ஸை கவர் பண்ணிட்டார் ஒன்லி திங் என்னென்னா இப்போ நம்ம வந்து செக் வச்சோம் அப்படின்னா அது வந்து மேட்டு ஸோ அதனால் இப்போ வந்து கேப்ச்சர் பண்ணி தான் ஆகணும் அந்த நைட்டை ஸோ குயின் கேப்சஸ் எஃப் த்ரீ ஸோ இப்போ பாருங்கள் அதாவது ட்ரிப்புள் அட்டாக் பிஷப்பை நம்ம அட்டாக் பண்ணுறோம் ஏன்னா ரூக்கும் அட்டாக் பண்ணிகிட்ருக்கு அடுத்து இந்த ரூக்கை த்ரிட்டன் பண்ணுறோம் ரெண்டாவது இங்கே செக்மேட் த்ரிட்டன் பண்ணுறோம் இப்போ எப்படி நீங்கள் அவாய்ட் பண்ண நீங்கள் செக் மேட்டை கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியாது ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு பிஷப் டு டி டூ வந்து விளையாடுறாரு ஸோ இந்த ரூக்கை அப் பண்ணுறாரு ஸோ கடைசியாக வந்து நம்ம பிஷப் டு டி டூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூக் டு பி எயிட் ஸோ கடைசி பிசியும் வந்து ஆதிபன் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டாரு ஆனால் கடைசி வரைக்கும் அவர் இந்த காரணில் இருக்கிற ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு சூஸ் பண்ண வேரியேஷன் கூட சொல்லலாம் ஏன்னா இந்த வேரியேஷனில் வந்து பிளாக் வந்து ரொம்ப அக்ரெசிவாக போவார் ரெண்டாவது இதே வேரியேஷனில் நம்ம ஏற்கனவே வந்து மேக்னஸ் கால்சன் வந்து ஒரு கேம் விளையாடி இருக்கிறாரு பட் ஒயிட் பீஸாக வச்சுக்கிட்டு ஆனால் அவர் வந்து வின் பண்ணியிருந்தார் ஸோ சேம் வேரியேஷன் அப் டு அந்த குயின் செக் வச்சாங்க இல்லையா குயின் ஏ ஃபோர் செக்கு ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருந்தது ஆனால் இந்த கேமில் வந்து உல்ட்டாவாக ஆகிடுச்சு ஸோ இதுதான் அவர் பண்ண மிஸ்டேக் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கேஸ்லிங் பண்ண பண்ணுறதை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு பானை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு பண்ணியிருந்திருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது முன்னாடியே வந்து வேறு மூவ்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மேபி அவர் இந்த எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷனுக்குள்ளே போகாமல் வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இது ஏன் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னா இப்போ நீங்கள் செக் மேட்டை அவாய்ட் பண்ணவே முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஐடியா என்ன நம்ம வந்து ரூக் செக் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு செக் மேட் கரெக்டுங்களா ஸோ இப்போ இந்த செக்கை நீங்கள் எப்படி தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிஷப்பில் அப்படி தடுக்கலாம் நம்ம ஸோ ப்ரோஃப்ளாக்சிஸாக வந்து பிஷப்பை வந்து பிளாக் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூக் டு பி ஒன் ஸோ ரூக் டு பி ஒன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த ஸ்கொயரை டிஃபன் பண்ணுறாங்க ஏன்னா வந்து நம்ம குயினோ அடுத்த ரூக்கோ வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூக்கை வந்து வச்சு இது பண்ணுறாங்க ஸோ ரூக் டு பி எயிட் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரூக் டூ சாரி ரூல் நாட் ரூக் டூ பி ஏட்டு ஸோ பிஷப் டு ஏ ஃபோர் வந்து விளையாடலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூக் டூ இ ஃபோர் ஸோ குயின் டூ இ டூ டிஃபெண்டிங் பட் இங்கே என்னென்னா உங்களுக்கு இந்த ஸ்கொயர் எஸ்கேப் ஸ்கொயர் வந்து ஆல்ரெடி நம்ம ரூக்கு கவர் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த ரூக்கை கார்னர் ரூக்கை கேப்ச்சர் பண்ணோம்னா இது வந்து செக் மேட் ஸோ இந்த காரணத்தினால இங்கே செக் மேட்டை வந்து அவாய்ட் பண்ண முடியுது இட் இஸ் மேட் இன் ஃபைவ் ஸோ ஃபைவ் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள் ஸோ மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீனில் வந்து சில ப்ரெக்னந்தா கேம்ஸ் நான் வந்து போடுறேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஆதிபன் பாஸ்கரனோட கேம் வந்து நம்ம பார்க்கறது இதுதான் முதல் புறேன் இந்த மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கேம் அட்டாக்கிங் கேம் வேறு ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சஜஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மற்ற மறக்காமல் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க